ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசிகர்களுடைய மனதை கவர்ந்த நியூசிலாந்து அணியின் இளம் வீரர்கள். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் நியூசிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்னு விளையாண்டாங்க. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெறும் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தினாங்க. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வீரர்களான ஜெஸி டஸ்காஃப் மற்றும் ஜோய் ஃபீல்ட் இவங்க இரண்டு பேர் தான் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தாங்க. இவங்க அப்படி ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து செஞ்சாங்க. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது அந்த அணியின் பேட்ஸ்மேனான மெக் கைனிசி பார்த்தீங்கன்னா 99 ரன்கள் எடுத்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு அவங்க போட்டியை விட்டு வெளியேறினாங்க. அப்போது 9 விக்கெட்டுகள் விழுந்ததுக்கப்புறம் அவங்க மீண்டும் களத்தில் இறங்கி பார்த்திங்கன்னா 14 பந்துகளை சந்தித்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க தன்னுடைய சதத்தை பூர்த்தி பண்ண முடியாமல் அவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க மைதானத்தை விட்டு வெளியேற முயற்சி பண்ண போது நியூசிலாந்து அணி வீரர்களான ஜெஸி டஸ்காஃப் மற்றும் ஜோய் ஃபீல்ட் இவங்க இரண்டு பேரும் அந்த பேட்ஸ்மேனை தூக்கி கொண்டு முழுவதுமாக மைதானத்தை விட்டு வெளியில் போய் அவங்களுடைய பெவிலியனில் அவங்கள இறக்கிவிட்டாங்க. இந்த வீரர்களுடைய இந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா அனைவருடைய பாராட்டையும் பெற்றுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.